முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க நம்ம குக் வித் கோமாளி ஃபேம் ஷிவாங்கி. எல்லாரையும் தன்னோட நகைச்சுவையான குரல் மற்றும் தன்னோட சுட்டித்தனத்தால எல்லாரையும் சிரிக்க வச்ச ஷிவாங்கி அழுதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? விஜய் டிவிலேயே ரொம்ப ஃபேமஸா ஒளிபரப்பாகி வரும் ஷோ தான் குக் வித் கோமாளி ஷோ. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில பெரும் ரசிகர்கள் கூட்டம் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ குக் வித் கோமாளி சீசன் 2ல ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுல அஸ்வின், பாபா மாஸ்கர், ஷக்கீலா, பவித்ரா, கனின்னு எல்லாருமே ஃபைனல்ஸ்ல கலந்துக்கிறாங்க. இப்படி பயங்கரமா ஹிட் ஆன ஒரு ஷோல தன்னோட வாய்ஸ் அண்ட் கோமாளி தனத்து மூலமா மக்கள் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒருத்தவங்க தான் ஷிவாங்கி அவர்கள். ஆனா இவங்க குக் வித் கோமாளி சீசன்ல கோமாளியா வரதுக்கு முன்னாடியே சூப்பர் சிங்கர்ல கண்டஸ்டண்டா இருந்து பாட்டுகளும் பாடி அசத்தியிருக்காங்க. ஆனா சூப்பர் சிங்கர்ல என்னமோ இவங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. எப்ப இவங்க குக் வித் கோமாளிக்கு வந்தாங்களோ அப்பவே பயங்கரமா ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிவாங்கியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே மியூசிக் ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. அதனால சின்ன வயசுலயே இவங்களுக்கு மியூசிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்டும் வந்துடுச்சு. பாட்டு மூலமா இவங்க ஹிட் ஆகலனாலும் இவங்களோட வித்தியாசமான குரலுக்காகவே இப்ப ரொம்பவே ஹிட் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க குக் வித் கோமாளியில ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகழும் ஷிவாங்கியும் அண்ணன் தங்கையா போடுற ஒரு சேட்டையை பாக்குறதுக்கு ஒரு கும்பலும், ஷிவாங்கியும் அஸ்வினோட காதல் சேட்டைகளை பாக்குறதுக்கு ஒரு கும்பலும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஷிவாங்கி ரீசெண்டா ஒரு மேடையில அழுது இருக்காங்க. சமீபத்துல கூட தன்னோட வாய்ஸ் மாத்தி இவங்க பாடின அஸ்குமாரோ ஆல்பம் ரொம்பவே ஹிட் ஆகியிருக்கு. இந்த நிலையில தான் விஜய் டெலிவிஷன் அவார்டோட முன்னோட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கு. இதுல கலந்துகிட்ட ஷிவானி எல்லாரையும் கண் கலங்க வச்சிருக்காங்க. மேடையில பேசின ஷிவாங்கி தன்னோட குரலுக்காக பள்ளி பருவத்துல ரொம்பவே கேலி செய்யப்பட்டாங்க அப்படின்னும், அண்ட் இப்போ குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா பாக்குற எல்லாருமே இவங்களை தன்னோட வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ரொம்பவே பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.